ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் டிஎன்பிஎல் சீசன் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதில் வர வேலைக்கிழமையிலேருந்து ரைட் எல்லா டீமோட பிளேயிங் லெவன் போட்டுட்டு வரேன். என்னோடய பிளேயிங் லெவன் ஒவ்வொரு டீமை பற்றி பேசிகிட்டு இருக்கிறனால, ஸோ இன்றைக்கி வந்து லைகா கோவை கிங்ஸ் அதை பற்றி பேச போகிறேன். மை பிளேயிங் லெவன், என்னோடய பிளேயிங் லெவன் இப்படி தான் இருக்கும், நாட் நெசசரி இதாக இருக்கணும்னு இல்லை. நிறைய அனலைஸ் பண்ணி அவங்க டீம் பர்ஃபார்மன்ஸ்லாம் லாஸ்ட் 4-5 இயர்ஸாக பார்த்துட்டு தான் நான் அந்த டீமை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரைட், உங்களுக்கு எதாவது மாற்றுக்கிறது, நீங்கள் எதாவது வேறு எதாவது பிளேயர் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட பிளேயிங்கில் வேணும் என்னென்னு மேட்ச் ஆகுதை பார்ப்போம். மேட்ச் அன்றைக்கி மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லாச்சும் ரிவ்யூஸ் போது ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய கிரிக்கெட் பயணங்கள் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் வரப்போது சேர்ந்தே பயணிப்போம். ரைட், கமிங் பேக் டு லைகா கோவை கிங்ஸ், வெரி வெரி ஃபேன்சி டீம், யூனோ ஃபேன்சி சைடு. பார்த்தாலே இன்னும் பேட்டிங் ஆர்டர் ஏன்னா பிரமாதமானது. பட் இது வரைக்கும் அவங்க ஃபைனலில் இல்லை, அதான் ஒன்று. நெவர் பிளேட் அ ஃபைனல். எலிமினேட்டரில் போயிட்டாங்க போன வருஷம் 2021ல, யூனோ 4th place அவங்க. 2018ல 3rd place, இதுதான் ஹையஸ்ட் வந்தது. பிளே ஆஃப் வரைக்கும் தான் அவங்க ஃபைனல் போனதில்லை. மேபி ஷாருக் கான் வில் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி நவ். மேபி திஸ் இஸ் த இயர் தே கேன் கோ டு ஃபைனல். ஷாருக் கான் அவங்க கேப்டன், யூனோ சச் அ ஃபண்டாஸ்டிக் ஹிட்டர். ஹிட்டர் மட்டும் இல்லை, இஸ் அ பக்கா பேட்ஸ்மேன், ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். டக்குன்னு நம்பர் 4ல வரலாம், 5ல வரலாம், 7ல வரலாம். 20-25 பால் கொடுத்துட்டிங்கனால போதும், உங்களுக்கு 60-65 அடிச்சு கொடுத்துருவார் அவர். நான் சொல்ல வேணாம், ரெக்கார்டு சொல்லுது. சயித் முஸ்தாக் அலி ஆகட்டும், ரஞ்சி ட்ராஃபி ஆகட்டும், ஏன்னா விஜய் ஹசாரே ஆகட்டும், துலீப் ட்ராஃபி ஆகட்டும், எவ்ரிவேர் ஹீ பர்ஃபார்ம் ஷாருக் கான். அண்ட் மோர் ஓவர் பஞ்சாப் கிங்ஸ் வர விளாட்றாரு அனில் கும்ப்ளே கோச்சு, அவர் கூட தவன் விளையாடிருக்காரு. மயங்க் அகர்வால் அவரே கேப்டன் பஞ்சாப், நிறைய விஷயம் கற்றுருப்பார். லிவிங்ஸ்டன், லேயாம் லிவிங்ஸ்டன் இப்போ 4 நாள் முன்னாடி நெதர்லாண்டை போட்டு டமல் டிமில் அடிச்சுட்டு இருந்தார். இவர் தான் கற்றுக் கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். எப்படி அடிக்கணும், 30 பால் 60-70 அடித்தார் அவர். ஓடியன் ஸ்மித் அவர் வர ஹீட்டர் பார்த்திங்க, ஐபிஎல் ஒரு மேட்சில் 4 சிக்ஸ் அடிச்சுடுவார். ஸோ எல்லாமே ஹீட்டர்ஸ் தான். ஸோ ஷாருக் கான் இஸ் கோயிங் டு லீட் த சைட். ஆல் த பெஸ்ட் டு ஹெம். எல்லா டீமுக்கும் சொல்கிறது தான், உங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரைட், என்னோடய பிளேயிங் லெவன் ஷுட் பி லைக் திஸ், இப்படி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் ஓப்பனிங் வில் கங்கா ஸ்ரீதர் ராஜு, லெஃப்ட் ஹேண்டர். லெஃப்ட் ஹேண்டர்னு ஒரு எலிகன்சி தான், எப்போதும் சொல்கிறதா, சும்மா சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதே. பெருமையாக இருக்கு, உங்களெலாம் பார்த்துருக்கேன், நான் உங்களாம் பேசியிருக்கேன் ஷார்ஜாவில். பிரையன் லாரா, எஸ், யுவராஜ் சிங், கங்குலி, யூனோ ஹேடன் கில்கஸ்ட்டு, சனத் ஜெயசூர்யா, லிஸ்ட் கோசான். யூனோ அது மாதிரி நிறையா ஸ்டைலிஷ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்லாம் இருக்காங்க. என்னோடய ஃபேவரட் டேவிட் கோவர், 80s விளாண்டார் இங்கிலாண்டில், பிரமாதமாக விளாண்டவர் லெஃப்ட் ஹேண்டர். சைத் அன்வர், எனிவே ரைட். கங்கா ஸ்ரீதராஜ் வில் பி ஓப்பனிங் அலாங் வித் சுரேஷ்குமார். அவங்க விக்கெட் கீப்பர் அவர் தான், ரைட் ஆம் பேட்ஸ்மேன். லெஃப்டி ரைட்டி நல்லது தான், லெஃப்ட் அண்ட் ரைட்டி கங்குலி சச்சின் மாதிரி லெஃப்டி ரைட்டி. ஒன் டம் சாய் சுதர்சன் அவரை பற்றி பேசணுமா, குஜராத் டைட்டில் கப்பு ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. நான் என்ன அவருக்கு சொல்லி கொடுக்குறது, ஃபென்டாஸ்டிக் பிளேயர், வி ஆல் நோ தட். அவர் கூட இப்போ வந்து ராஷித் கான், டேவிட் மில்லர், ஹார்திக் பாண்டியா, சுப்மன் கில், முகமது ஷமி அவங்க கூட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணி நெட்ஸில் விளையாடி நிறைய ஆம்பிள் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோடு வந்திருப்பார். ஆஸ் இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் பிளேயர். மோர் ஓவர் லெஃப்ட் ஹேண்டர், அகைன் லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து ரைட் ஹேண்டர் போலிங் போகிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா ஆங்கிள்லாம் மாறும், ஸ்லிப்லாம் இந்த பக்கம் கொண்டு வரணும், ஃபீல்டு ரிட்டையர்ட் ஆவாங்க, லெக் சைடில் இருக்கிறவங்க வந்து ஆப்பில் நிற்க வைக்கணும். ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர் டு பி நோட்டட். அதனால் லெஃப்ட் ஹேண்டர் சாய் சுதர்சன் ஒன் டவுன். ஒன் டவுன் இஸ் த கீ ஃபார் எனி டீம், யூனோ. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் லாஸ்ட்டாக அவர் டிஎன்பிஎல்ல வந்து திண்டுக்கல் டிராகன்ஸில் 57 அடித்தார் போன வருஷம். மற்றபடி டொமஸ்டிக் நிறைய அடிச்சிருக்காரு தமிழ்நாடுக்கெலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாய் சுதர்சன் மெயின். உங்களுக்கு நம்பர் 4ல அஸ்வின் வெங்கட்ராமன் வருவார். அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான், வெரி குட் ஆல்ரவுண்டர், நீட்டாக க்ளீனாக விளையாடுவார், ஃபாஸ்ட் பாலிங் வர போடுவார். தேவைப்பட்டுனா உங்களுக்கு 6th bowling ஆப்ஷன் அவரை யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் சச் அ யூட்டிலிட்டி பிளேயர். நம்பர் 5ல யூ முகிலேஷ், எஸ், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் ஆஃப் பிரேக் வர போடுவார் டக்குன்னு. ஆமாம், ஆஃப் ஸ்பின் போடுவார் அவரும், ஏன்னா டக்குன்னு இல்லை, இஸ் அ ரெகுலர் போலர் யூ முகிலேஷ் ஆல்ரவுண்டர். அஃப்கோர்ஸ் ஷாருக் கான் அட் நம்பர் 6. அவரை பற்றி நான் சொல்ல வேணாம், ஹிஸ்ட்ரி ஸ்பேக்ஸ், ரெக்கார்ட் ஸ்பேக்ஸ், ஏன்னா மினிமம் 200 ஸ்ட்ரைக் ரேட் எழுதி வச்சுருங்க ஸ்கோர் புக்கில் போகிறதுக்கு முன்னாடியே. 7th வந்து அபிஷேக் தன்வார், ரியல் ஆல்ரவுண்டர், ரைட் ஆம் ஃபாஸ்ட் போலர் அண்ட் ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஆல்சோ. 8ல வந்து எஸ் அஜித் ராம், லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸி, லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர். அகைன் லெஃப்ட் ஆம்னாலே ஒரு இதுதான், லெஃப்டி இஸ் அ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ். ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், மிச்சல் சாண்ட்னர், இமாத் வசீம் இவங்கள மாதிரிலாம். அப்புறம் நம்பர் 9ல எல் செல்வகுமார், அவர் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ், அவர் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் தான். நம்பர் 10ல டி நடராஜன், ஹோப் இஸ் ஃபிட்னு நினைக்கிறேன், லெஃப்டி. அவரை பற்றி சொன்னால் அவரும் வெரி குட் பிளேயர், லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் எஸ்ஆர்ஹெச் விளையாடிருக்காரு, வில்லியம்சன் கூட விளையாடிருக்காரு, உங்களுக்கு தெரியும். இஸ் அ குட் பிளேயர், இஸ் ஒன்லி பிளேயர் 3 ஒரே சீரீஸில் டெபியூ பண்ணுவார், டெஸ்ட், 1-day T20 இந்தியாவுக்கு, அப்படி ஒரு ரெக்கார்டு வர வச்சிருக்காரு. இன்கேஸ் நடராஜன் இல்லைன்னா கே விக்னேஷ் விளையாடுவார், அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்.
ஸோ இது ஃபாஸ்ட் பவுலிங். அப்புறம் மிஸ்ட்ரி பவுலர் இருக்கார், என்ன கேட்டால் யூ ஷுட் பிளே பி சூர்யா, மிஸ்ட்ரி பவுலர் புதுசாக வந்திருக்காரு, யாருக்கும் இவர் என்னன்னு தெரியாது, அதனால் யூ ஷுட் பிளே. ஸ்டார்டிங்கில் அவர் விளையாட விட்டு செக் பண்ணுறது பெட்டர். ஸோ திஸ் இஸ் மை லைன் அப். பேட்டிங் ஆஸ் ஐ செட் தட் மெயின் ஸ்டே வந்து கங்கா ஸ்ரீதராஜ், சாய் சுதர்ஷன் அண்ட் ஷாருக் கான். இவங்க மூணு பேர் சுற்றி தான் நடக்க போகுது பேட்டிங்கு, மற்றவங்களாம் ஷுட் சிப் இன். வென் இட் கம்ஸ் டு போலிங், அஃப்கோர்ஸ் போலிங் ஃபாஸ்ட் அட்டாக்குன்னு வரும்போது அபிஷேக் தன்வர் தான் அட்டாக் பண்ணுவார். டி நடராஜன் லெஃப்ட் ஆம் ஆங்கிளுக்கு, ஏ வெங்கட்ராமன் இருக்கார் அவரும் கூட போடுவார். இப்போ சப்போஸ் நடராஜன் இல்லைனா விக்னேஷும் வெங்கட்ராமனும் வரலாம். அஃப்கோர்ஸ் ஸ்பின் வில் பி டேக்கன் கேர் பை முகிலேஷ், அஜித் ராம், செல்வகுமாரன். ஏன்னா அண்ட் ரெண்டு லெஃப்டாம் ஆர்த்தடாக்ஸ் இருக்காங்க, அதில் முகிலேஷ் மட்டும்தான் ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆஃப் ஸ்பின்னர். பி சூர்யா இருக்கார் மிஸ்ட்ரி பவுலர், அவரை பற்றி நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். ரைட், இதுதான் மொத்தத்தில் இவங்களோட கோச் வந்து டிஜே கோகுல, மிஸ்டர் கோகுலகிருஷ்ணன், அவரோட சூப்பர்விஷன் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிரிக்கெட் டைரக்டர் மென்டர்னு ஒருத்தர் வந்து கணேசன் வைசன், இந்த வருஷம் ஜாயின் பண்ணியிருக்காரு, வெரி குட் அவர் மென்டர். எப்படி சொல்லணும்னா ஜாஃப்னா கிங்ஸுக்கு அவர் தான், லங்கா ப்ரீமியர் லீகில் ரெண்டு வாட்டி அவங்க கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வாட்டி திஸ் இஸ் த டைம் ஈ வில் கிவ் தம் அ கப்னு நினைக்கிறேன். லைக்கா கோவை கிங்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. லைக்கா கோவை கிங்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் திண்டுக்கல் ட்ராகன்ஸ் கூட வர ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏழை காலுக்கு, அது ஒரு ப்ரீவியூ ரிவ்யூ எடுத்துகிட்டு வரேன். பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. எதை மாட்டிருக்குன்னு தான் தெரியுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.